தெய்வத்தால் ஆகாத எனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு சிஏஜி அப்படிதான். டுவெல்த் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன படிக்க போகிறோம்னு தெரியாமல் ஒரு டிகிரி. ஸோ த்ரீ இயர்ஸில் இறப்போல் அந்த கொரோனா டைமில் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஜென்ரலாக பேச ஆரம்பிக்கிறேன். அதுதான் என்னோட மீடியாவோட ஃபஸ்ட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட்டாக ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, ஏன்னா படிச்சது பிகாம் ஜென்ரல், நமக்கு இந்த மீடியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு நாலேஜ் கிடைக்குமா நான் தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறாரு. அந்த மெசேஜ் தான் வந்து சிஏஜி இது மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டிஎன் ஸ்கில் நான் முதல்வன் லோயலா காலேஜ் சேர்ந்து இந்த கோர்ஸ் வந்து நடத்த போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. சரி என்னடா இருக்க போது என்ன பண்ண போறோம் தேடிட்டு இருக்கும் போது அப்ளை பண்ண எல்லாரையும் போல வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது தான் அடுத்த ஸ்டெப்பாக வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி ரிட்டன் டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சின்ன இன்டர்வியூ வந்துருந்துச்சு. இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டேன். இதோட கோர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஜேர்னலிசம் அந்த மாணவர்களை வந்து சப்போர்ட் பண்ணும் நல்ல மீடியாவில் இருக்க பீப்புள்ஸ் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ சிஏஜியோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கறது நெட்ஒர்க்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 100 நபர்கள் உங்களை போல நல்ல மைண்ட் செட்டில் லைஃப்பில் ஏதாச்சும் மீடியாவில் சாதிக்க நினைக்கிற நபர்கள் வந்து இங்கே இருப்பாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். செகண்டு ஃபீல்டு விசிட். நம்ம ஜேர்னலிசம் வந்து வரும் புக்ஸை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்காம ஜேர்னலிசம் இஸ் லேர்ன் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பீப்புள்ஸோட ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி இருக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றத நாங்கள் லைவாக போய் பார்த்துருந்தோம். மூணாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா சிஏஜில் இதுதான். ஏன்னா எடுக்க போகிற நபர்கள் எல்லாமே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து 4 டீச்சர்ஸ் ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க தெரியுமா. மோர் தென் ஒரு 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அவங்க தான் வந்து உங்களுக்கு கிளாஸே எடுப்பாங்க. எங்களுக்கு அந்த 1 ஹவரில் வந்து அவங்களோட மொத்த இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிது. ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் வந்து தெரிஞ்சுது. இது வந்து 6 மந்த்ஸ் டியூரேஷன் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த 6 மந்த்ஸில் நீங்கள் எடுக்க போகிற இன்சைட்ஸ் வந்து எடுக்க போகிற நபர்களோட இன்சைட்ஸ் வந்து ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும். ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஜர்னலிஸ்டா மாறணும் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் கோர்ஸ் சிஏஜி தான். ஏனா மிஸ் பண்ணிடாதீங்க. இது இயர்லி ஒன்ஸ் தான் நடக்குது. சிஏஜி முடிச்சிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாக்கும்போது எனக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜா சிஏஜி இருந்தது. ஏனா ரெஸ்யூம்ல ஆட் பண்ணும்போது ஓகே சிஏஜி முடிச்சிருக்கீங்களா, லோயலா காலேஜ்ல முடிச்சிருக்கீங்களா, தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாக்கும்போது நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்துருந்தது. அப்படிதான் நான் எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ET தமிழோட யூடியூப் சேனல் தமிழ் யூடியூப் சேனல்ல ஆங்கர் ஷோகம் ப்ரொடியூசர் பிளஸ் ஆங்கரா வந்து நான் மூவ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆஃப் பீரியடுக்குள்ளே வந்து 200+ வீடியோஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது வந்து ஆல்மோஸ்ட் 30 லேக்ஸ் வியூஸும் வந்து போயிருந்தது. இதுதான் சிஏஜி என்னோட லைஃப்ல பண்ண மாற்றம். என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டா திருப்பு முனையா இருந்த இந்த சிஏஜி கோர்ஸை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இந்த கோர்ஸ்க்கு காரணமா இருந்த டிஎன் ஸ்கில் நான் முதல்வன் லோயலா காலேஜுக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் தாண்டி இந்த கோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருந்த நம்மளோட தமிழக முதலமைச்சருக்கு என்னோட நன்றிகள். Thank you so much.